வணக்கம் நண்பர்களே. நாளை பிப்ரவரி 7 ரத சப்தமி. இந்த நாள் பார்த்திங்கன்னா முழு முதற் கடவுளான சூரிய பகவானின் ஜெயந்தி நாள் அப்படின்னு கூட சொல்லலாம். மகாவிஷ்ணு அவர்கள் வழங்கிய 7 வர்ணம் கொண்ட குதிரையில் ஒற்றை சக்கரங்களுடன் கூடிய ரதத்திலே சூரிய பகவானாகப்பட்டவர் உத்தராயண காலத்திலே தன்னுடைய பயணத்தை தொடரும் ஒரு நாள். நம்ம முன்னோர்கள் முதல் கடவுளாக கும்பிட்டது சூரிய பகவான் தான். பூமியில் உள்ள அனைத்து ஜீவராசிகளையும் தன்னுடைய சூரிய ஒளி கற்றைகளால் அரவணைத்து உயிர் வாழச் செய்பவர் சூரிய பகவான். நவ கிரகங்களில் முதன்மையானவர், தலைமையானவர். இந்த நாளில் நதிகளிலோ வீடுகளிலோ நாம் சூரிய பகவானோட ஸ்லோகங்களை சொல்லி நீராடுறது ரொம்ப சிறப்பு. அதே போல் மகாபாரதத்தில் பீஷ்மர் அவர்கள் சூரிய ஒளிக்கற்றையினால் பொசுக்கப்பட்டு இன்றைய தினம் முக்தியடைந்த நாள். அதனால் ரத சப்தமி அன்னைக்கு நம்ம சூரிய பகவானை நினச்சி கும்பிடும் பொழுது பீஷ்மாச்சாரி அவர்களுக்கும் நம்ம நீர்த்தார் கடன் செய்த அந்த ஒரு புண்ணியமும் நம்மளுக்கு கிடைக்கும். அருக்கன் அப்படிங்கிறது சூரிய பகவானுடைய ஒரு பெயர். அந்த பெயரால் வழங்கப்படக்கூடிய எருக்கன் செடி இலைகளை வைத்து நீராடுவது நம்ம முன்னோர்கள் நம்மளுக்கு சொல்லி கொடுத்த ஒரு பழக்கமாக இருக்குது. 7 எருக்கன் இலைகளை எடுத்து பெண்களானால் மஞ்சள் வைத்து நீராடுவதும் ஆண்களானால் விபூதி வைத்து நீராடுவதும் நம்ம பழக்கத்தில் இருக்குது. இந்த நாளில் இதுபோல் நீராடி நம்ம சூரிய பகவானை கும்பிடும் பொழுது நம்முடைய முன்னோர் பாவங்களும் நமக்கிட்ட சாபங்களும் நீங்கும், புண்ணியம் வந்து சேரும். நன்றி நண்பர்களே.